காய்கறிகளுக்கு அடுத்து பூச்சிக்கொல்லி இருந்தது. டிஎன்ஆர்டி மூலியமா ஃபண்டு கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அதில் 1 லட்ச ரூபா சப்சிடியை கொடுத்தாங்க. சரிங்க, அதில் இந்த மருந்து வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. ஆமாம், ஆர்கானிக் இருக்குங்க இதில். ஆர்கானிக் வச்சுருக்கோம். அவங்களை இந்த விவசாயிகளுக்கு எல்லாமே இடுப்புகள். ஆமாம், இடுப்பு. ஆமாம், ஐயா, அது அது என்னங்க? அது ஆர்கானிக் தாங்க. என்ன உரங்க? அது செல்பா. செல்பா? செல்பா. இது வந்து அடி உரமாக நம்ம கொடுக்குறோம். ஆமாம், அடி உரமா? ஆமாம். பரவாயில்லைங்க. ஒரு மூட்டை என்ன ரேட் வருதுங்க? இது மூட்டை 800 ரூபா வருது. 800 ரூபா? 800 ரூபா. சரி, விவசாயி கொடுக்குறது 800 ரூபா. ஆமாம் இல்லைங்களா? சரி, இதுங்க இது வந்து இது அரளிக்கு போடுறோங்க. அரளிக்கு போடுறோம். ஆ, வளர்ச்சிக்குங்க. ஆ, இது என்ன ரேட் வருதுங்க? இது 550 ரூபாங்க. எத்தனை கிலோங்க இது? 10 கிலோ. 10 கிலோ 550 ரூபா. ஆ, எப்போ போடணுங்க? இப்போ ஒரு 1.5 மாதம் முன்ன போடலாங்க. போடலாம். 1 மாதம் 1.5 மாதம் முன்ன போடலாம். அதுக்கடுத்து அந்த இது பார்த்துடலாங்க. ஸ்டோரேஜ் கூட வச்சுக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. இது என்ன நீளங்க? அதாவது இது வந்து இது எப்படி வந்து 10 அடிங்க. 10 அடி? ஆமாங்க. இப்போ வந்து 20 அடி. 20 அடி நீளம். ஆமாம். இதனுடைய கெப்பாசிட்டி ஏசி 1 டன் கெப்பாசிட்டிங்க. இது வந்து அதிகமாக பூ அதாவது விலை அதாவது ஆயுத பூஜை விநாயகர் சேர்த்தி ஓணம் பண்ணியிருக்கீங்களா, ஃபங்க்ஷன் சமயத்தில் இதில் சேமித்து நான் 60 ரூபாய் சேல்ஸ் பண்ணால் வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுனால அதனால வச்சுருக்கேன். இந்த வருஷம் அதிகமாக இந்த கொரோனா பீரியடில் வைக்கிறதுக்கு அந்த பண்டு வெளியே நிறைய சேல்ஸ் இல்லை இல்லைங்களா, அதனால அதை பயன்படுத்துறீங்க. இது எவ்வளோ செலவாச்சிங்க? இது வந்து 1,20,000 ரூபா ஆச்சுங்க. 1,20,000 ரூபா. ஆமாம், எல்லாமே நம்ம சேர்த்து ஏசி எல்லாமே. ஏசி எல்லாம் இல்லாமல் பெங்களூர் போகுது, தஞ்சாவூர், கும்பகோணம், ஈரோடு. இந்த ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க இல்லையா? அது வந்து அவங்க பூவுடைய இது அசோசியேஷன் இருக்கு, அவங்க தாங்க பண்றாங்க. நம்மளுக்கு தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. நாம அந்த இதுக்கு முடியாது. அந்த அளவுக்கு வளர்ச்சி அது வெளியே எவ்வளவு தேவையோ அதுக்கு அந்த மாதிரி தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து டிமாண்ட் எவ்வளவு அது ஒரு உள்ள எவ்வளவு டிமாண்ட் இருக்கா அதை வச்சு ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த லெவல்ல போகணும்னா நம்ம விவசாயிகள்லாம் போய் உறுப்பினராகவே சேரலாம் முடிஞ்சு நம்ம பண்ண முடியாதுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அதெல்லாம் வாங்கி வந்து ஓரளவுக்கு லாபமாக அந்த அளவுக்கு கொடுத்துட்றீங்க. ஆமாம் ஆமாம். பலனுங்க அதாவது விவசாயிகளுக்கும் வந்து சொந்தமாக எண்ணெய் ஆட்டிக்கலாங்க. ஆட்டிக்கலாம். நம்மளும் பருப்பு வாங்கி குறைச்ச வழியில் வாங்கி எண்ணெய் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கலைங்களா? சுத்தமான எண்ணெயும் கிடைக்கும். என்ன ரேட்டுங்க? இதுக்கு வந்து 230 ரூபா ஒரு லிட்டர். ஒரு லிட்டர் கிலோ கிலோ வாங்கினா 250 ரூபா. 250 ரூபா? ஆமாங்க. இது 230 ரூபா. இது வந்து சிக்கன். ஓகே. அது இது நாளைக்கு இதில் 220 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இதில் எக்ஸ்பிளர் லாட்டர் 220 ரூபா. இது சிக்கனுங்கனால ரேட். சிக்கன் ஒரிஜினல் சிக்கன். ஆமா, சிக்கன் கலப்படணும். நல்லா கலப்படம்லாம் இல்ல. ஆமா. சரிங்க, இப்போ விவசாயிலாம் இருக்காங்க, அவங்களும் வந்து ஆட்டிக்கலாம். ஆட்டிக்கலாம். ஆட்டிக்கலாங்க. இப்படி ஆட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினலாக ஒரிஜினலாக கிடைச்சிருங்க. அவன் நம்மளுக்கு ஒரு வாடகை இருக்கு இல்லைங்களா? வாடகை மாதிரி வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லைங்க. கோதுமை, ராகி, அதாவது மாவு பண்ணுறதுங்க. மாவு அரைச்சி நம்ம உறுப்பினருக்கு வாடகை வாங்கிட்டு மாவு அரைச்சி தரலாங்க. யார் வேணாலும் காசு கொடுத்து அரைக்கலாம். பரவாயில்லைங்க. இது என்ன ரேட் வருது? இது வந்து டிஎன்ஆர்டி மூலியமா இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஃப்ரீயாக தான்? ஆமாங்க. இது நம்ம உறுப்பினருக்கு இதுவும் ஒரு பயனுள்ள. ஆமாம், இது பயனுள்ளதாக இருக்குங்க. செக் அதே மாதிரி ஒரு பயனுள்ளதாக பயனுள்ளது. இது டிஎன்ஆர்டி மூலியம் கொடுத்தது. பயன்படுத்துறாங்க.
இது வந்து தொழில் பூ எடுக்க கொரோனா பீரியட்ல பூ எடுக்க முடியலைங்க. அப்போ டிஎன்ஆர்டி பில் 10 லட்சம் கொடுத்தோம்னு சொன்னீங்க. இதுலேயும் வந்து இதில் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு அரிசியை வாங்கி பிஸ்னஸ் செஞ்சோம். அதில் வந்து மாதத்துக்கு ஒரு 8000 ரூபா லாபம் கிடைச்சது. ஆமாங்க, அதனால இது பண்ணிட்டு இருக்கிறோம். உறுப்பினர்கள் யார் வந்தாலுமே இது வந்து கொடுக்கலாங்க. அதனால வெளிக்கடையை விட ஒரு 100 ரூபா ஒரு சிப்பத்துக்கு கம்மியாக இருக்குங்க. சிப்பத்துக்கு 100 ரூபா குறையுங்க. ஆமாம், அரிசி தரமாக இருக்குங்க. பழைய அரிசி தரமான பழைய அரிசி தாங்க இதெல்லாமே. நெல் வந்து நெல் வாங்கி கைக்குத்தல், அதாவது உலக்கையில நெல் குத்துறோம் இல்லைங்களா, அப்படி கொடுக்கும்போது அந்த சத்தாகப்படுது, வேஸ்டேஜ் ஆகாத ஒரு நம்ம உடலுக்கு போய் சேருது. அதனால இது 3 உலக்க கொடுத்துருக்காங்க. இதில் இது அப்படி சுவிட்ச் ஆன் பண்ணா நெல் போட்டு குத்தும். இல்லை ஆமாம், குத்து அந்த அரிசி ஆகப்பட்டது சத்துள்ள அரிசி. அப்போ வந்து ரொம்ப மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்கிறதுனால இதை வாங்கி வச்சிருக்கோம். கைக்குத்தல் அரிசி மிஷின் இதை அரிசி பக்கத்தில் இது இருக்கு இல்லைங்களா, இதில் சளிச்சிடுறோம். ஆமாம், சளிச்சிடுறோம். கைக்குத்தல் பண்ணலாம்.